कल्पता इन्द्रियार्थेषु वैराग्यम् अनहङ्कार एव च जन्ममृत्युजराव्याधि व्याधि दुःखदोषानुदर्शनम् इन्द्रियार्थेषु वैराग्यम् இந்திரியன்னு சொன்னால் பொறிகள் பொறிகள்னு சொன்னால் ஐம்பொறிகள் மெய்வாய் கண் மூக்கு செவி அப்புறம் கர்மேந்திரியத்தையும் எடுத்துக்கலாம் அர்த்தேஷுன்னா விஷயேஷு ஆப்ஜெக்ட் பொறிகள் நான் அப்படி தான் சொல்கிறேன் பொறிகள் புலன்கள் புலன்கள்னால் எதெல்லாம் வந்து ஐம்புலன்கள்னால் என்ன சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் சப்தஸ்பரிச ரூபரச கந்தம் ஆக அஞ்சு இந்திரியங்கள் இருக்கு அஞ்சு விஷயங்கள் இருக்கு ஆகையினால இந்திரிய அர்த்தேஷு இந்திரிய விஷயங்களில் பொறிகள் பொறி புலன்களில் பொறி புலன்களில் பொறிகளால் நுகரப்படும் புலன்களில் அப்படின்னு அர்த்தம் ஐம்பொறிகளால் நுகரப்படும் ஐம்புலன்களில் வைராக்கியம் வைராக்கியம்னால் என்ன அர்த்தம் பற்றற்ற தன்மை அது எவ்வளவு வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கோ அப்படின்னு அர்த்தம் மூணு இட்லி சாப்பிடணுன்னா மூணு தான் சாப்பிடணும் இல்லை இட்லி ரொம்ப நல்லா நல்லா இருக்கும் உங்களுக்கு புரியறது இல்லையா நான் என்ன விளக்கமாக சாப்பிடணும் சொன்னோம் உன் உடம்புக்கு தான் தேவை இவ்வளோ தான் நீ சாப்பிடணும் அப்படின்னு சொன்னால் அதோடு நிறுத்திக்கணும் நம்ம என்ன பண்ணுறோம்னா உடனே சும்மாவாக இருக்குமா நாக்கு பரவாயில்லை சுகரை ஏறி போயிடுமின்னா இன்சுலினை ரெண்டு யூனிட் கூட போட்டுக்கிறேன் மாட்டிக்கிறோம் இல்லையா அதே மாதிரி ஆ இந்திரிய விஷயங்களில் பற்றற்ற தன்மை அதெல்லாம் அந்த எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரியே சுற்றிகிட்டே இருக்காங்களே எல்லாருக்கும் நிறைய பேருக்கு வந்து சம்பாதிக்கணும் கொஞ்சம் ஊரை சுற்றணும் அவுட்டிங் போகணும் அப்படிப்பட்ட ஒரு கல்ச்சர் இருக்குது அப்புறம் மனசாந்தி வரலன்னா அதுக்கு அப்புறம் அவ்வளோலாம் இது வந்து ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துடுத்துன்னு சொன்னால் உடனே சனிதான் காரணம் நீ தான்ப்பா சனி உனக்கு என்னத்துக்கு நீயே சனியாக இருக்கிறவ உனக்கு என்னத்துக்கு சனி பிடிக்கணும் அவர் பாவம் நிம்மதியாக இருக்கார் அவரை பிடிச்சு அவர் வரும் மண்டி மண்டி நடந்துன்னு போயின்ட்டுருக்காரு ரெண்டரை வருஷம் ஆறுது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறது சில சமயம் திரும்பி விடுறாரு வக்கரம் வேறு ஆக இந்திரிய விஷயேஷு வைராக்கியம் வைராக்கியம்னா என்னன்னா ச திருஷ்ட அதிருஷ்டேஷு போகேஷு வைராக்கியம் விராகபாவா அதாவது இங்கே இது ரெண்டு வேதம் சாஸ்திரமாக இருக்கிறதுனால இது என்ன சொல்கிறதுன்னா இப்போ கண்ணுக்கு தெரிகிறது கண்ணுக்கு தெரியாதெல்லாம் புராணத்தில் வர்ணிச்சிருக்கு சாஸ்திரங்கள்லாம் ஏகப்பட்ட வர்ணனைகள்லாம் இருக்குது சொர்க்கத்துக்கு போனால் இந்த சுகம் அனுபவிக்கலாம் அப்பாம சோம அமிர்தா அபூமை அப்படின்னு சொல்லி சொர்க்கத்தில் சொர்க்கே லோகே பயம் கிஞ்ச நாஸ்தி எலெக்ஷன் நாஸ்தி கிடையாது சொர்க்க லோகத்தில் எலெக்ஷன் இருக்குமான்னு அதனால் சொர்க்கலோகத்தில் எப்போவுமே கரப்ஷன் இல்லைங்கிறதுனால தான் அதுக்கு பெரிய சொர்க்க லோகம் அங்கேயும் கரப்ஷன் இருந்தால் என்ன பிரயோஜனம் ஆ சொர்க்கே லோகே நபயம் கிஞ்ச நாஸ்தி ந தத்ரத்துவம் ந ஜயாபிபேத்தி நச்சுஜேதாஸ் வர்ணிக்கிறானே ஆனால் அங்கேயும் வந்து சொர்க்கலோகத்தில் இருக்கிற விஷய சுகம் இங்கே இகலோகத்தில் இருக்கு இந்த உடம்பில் இருக்கிற புலனின்பம் இனி வரப்போகிற உடம்பில் ஏற்படுற புலனின் இன்பம் இந்த ரெண்டு இன்பமும் எனக்கு வேண்டாம் இகாமுத்திரார்த்தேஷு இகாமுத்திரார்த்த பலபோக விராகஹா இகலோகத்திலும் சரி பரலோகத்திலையும் சரி எனக்கு எந்த சுகமும் வேண்டாம் எனக்கு ஆத்ம சுகம் வேணும் சுகம் வேணும் எனக்கு இந்த எக்ஸ்ட்ரோ வட்டடாக போய் என்ஜாய் பண்ணுற ப்ளஷர் எனக்கு வேணா வேண்டாம் இன்ட்ரோவேர்டடாக போய் குணங்களால் ஏற்படுற சுகம் கட்டுப்பாட்டினாலே ஏற்படுற சுகம் அப்புறம் என்னை பற்றின ஞானத்தினால எனக்கு ஏற்படுற சுகம்தான் எனக்கு வேணும் இந்த சுகம் எனக்கு வேண்டாம் இந்த சுகத்தில் தோஷம் இருக்குது இந்த சுகத்தில் வந்து இந்த சுகத்தை படுற பெடுறதுக்கு நான் படுற கஷ்டம் இந்த எலெக்ஷனில் நின்று ஜெயிக்கிறதுக்கு அப்புறம் வந்து ஆர்ஜனே துக்கம் பதவியை அடையிறதும் துக்கம் அந்த பதவியை காப்பாற்றுறதுக்கு சும்மாவா விடுவான் சுற்றி வர ஆரம்பிச்சுடுவான் அவனுக்கு காரியம் நடக்கணுமே ஆக பதவியை அடைஞ்சதுக்கப்புறம் துக்கம் அதுக்கப்புறம் வந்து நான் நான் கொடுத்தது வந்து எனக்கு இந்த போஸ்ட்டு கிடைக்கும்னு நினச்சா இந்த போஸ்ட்டு கொடுத்துட்டாங்க சொல்கிறேன் ஏன்னா இப்போ கரண்ட் ஈவெண்ட்டாக இருக்குது அதனால அதை எடுத்துட்டுருக்கேன் இப்போ வந்து ஆ நான் வந்து கேட்டேன் கட்சியில் எனக்கு இடம் கொடுக்கல அந்த ஆளுக்கு கொடுத்துட்டோம் இந்த ஆளுக்கு கொடுத்துட்ட எவ்வளோ செண்டை கட்சிகளுக்குள்ள திருப்தி இல்லை படுறான் கஷ்டப்படுறான் நான் இவ்வளோ செலவு பண்ணேன் அவ்வளோ செலவு பண்ணேங்கிறான் சமூகத்துக்கு சேவை பண்ணுறதுக்கு எவ்வளோ செலவு பண்ணுறாங்க பாருங்க நாட்டுக்கு சேவை செய்வதற்கு நான் எவ்வளவு பண பொருளாதாரத்தை பட்டதெல்லாம் அல் பட்டு கடனை வாங்கியெல்லாம் கொடுத்தேங்கிறோம் ஆக துன்பப்படணும் அந்த சுகத்துக்கு துன்பப்படணும் அப்படியே இருந்தாலும் நம்ம சுகமாக இருந்தால் சுற்றி வர வீடு முழுக்க பூஷணிக்காய மாட்டணும் எல்லோரும் பார்த்து பொறாமப்படுவான் அப்போ தினம் காலம்பரத்துலேருந்து சாயங்காலம் சுற்றி சுற்றி போடணும் இருக்கு இல்லையா அது மாத்திரம் இல்லை சரி இதெல்லாம் விட்டுவிடலாமான்னா இப்போ வந்து இந்த ஹால் ஏசி ஹால் இல்லை எல்லோரும் மரத்தடிக்கு போகலாம் கீதை படிக்கலாம் வாங்கோ அப்படின்னா நான் வருவேணாங்கிறது தெரியாது அது ஒரு விஷயம் சொல்கிறேன் பழகி போயிடுது சுவாமிஜி இந்த கிளாஸ் ரூமில் இருந்து பழகி போய் முதல்ல இருந்த கிளாஸ் ரூம் பார்த்திங்கன்னா ஒரு கூரைக்குள்ளே உட்காந்துருது அப்புறம் ஒரு பெரிய ஹால் வந்தது அப்புறம் இந்த ஹால் வந்திருக்கு இப்போ என்ன ஆகும்னா எந்த கிளாஸ் எங்கே வச்சுக்கலான்னா இங்கேயே வச்சுக்கலாம் ஏன்னா அப்போ தான் இதெல்லாம் போட முடியும் இப்படி அடிக்கிற வெயிலுக்கு இது பழகி போயிடுத்து பழகி போனதை விட முடியுமான்னா ஒரு ஒரு நாள் இருந்து பாருங்க நமக்கு பழகி போனதெல்லாம் இல்லாமல் இருக்க முடியுமான்னு பாருங்க சும்மா ஒரு மரத்தடியில் இருந்து பார்க்குறது முடியாது பழகி போயிடுத்து அதனால் இதெல்லாம் இந்த இதுக்கெல்லாம் அடிமையாகிடும் அதுதான் நம்ம சொல்கிறோம் இது தோஷம்னு சொல்கிறோம் இந்த வைராக்கியத்துக்கு காரணம் என்னென்னா விவேக தான் வைராக்கியம் வர்றது நமக்கு தெரியும் ஆனால் அந்த விஷய தோஷ தரிசனம் விஷய சுக தோஷ தரிசனம் ஆக புலநின்பங்களில் இருக்கும் குறைபாடுகளை உணர்ந்தால்தான் புலநின்பங்களில் நமக்கு பற்று போகும் பற்றற்ற கண்ணே பிறப்பிருக்கும் நம்ம யோசித்து பார்க்கணும் அளவுக்கு மீறி போக போக என்ன ஆகிடுறதுன்னு சொன்னால் பழகிபடுறது நிறைய நம்ம தாத்தாவோட தாத்தாவோட லைஃப் ஸ்டைல்லாம் எப்படி இருந்திருக்கும் நம்ம லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது நான்லாம் என்னோடய பூர்வாசிரமத்தில் நாங்களெலாம் பிறக்கிற போது எங்கள் வீட்டில் எலக்ட்ரிசிட்டியே கிடையாது எலக்ட்ரிசிட்டியே கிடையாது வெறும் மண்ணெண்ணெய் விளக்கு இந்த விளக்கு அந்த விளக்கை தான் வச்சுன்ட்டு இருந்தோம் இப்போ எலக்ட்ரிசிட்டி வந்ததே பெரிய அதிசயமாக இருந்தது இன்றைக்கி என்னெல்லாமோ நமக்கு கையில் புழங்குறது ஆனால் எல்லாத்துக்கும் பழகி போயிட்டோம் அதெல்லாம் விட முடியாது எல்லாத்தையும் விட்டுவிட்டு இப்போ இங்கே ஆசிரமத்தில் வந்து யாரும் செல்ஃபோனே வச்சுக்கப்படாது நான் சொல்கிறேன்னு வச்சுக்க எல்லா செல்ஃபோனும் இங்கே வந்துடணும் எல்லாம் இங்கே வைங்கோ அப்படின்னு சொன்னால் சுவாமிஜி பழகி போயிடுத்து ஏதாவது ஒன்றுன்னா எங்கள் ஊருக்கு தகவல் கொடுக்கணுமே என்ன தகவல் கொடுக்காட்டி என்ன இப்போ இல்லைன்னா இப்போ முடிஞ்சு போச்சுன்னு நினச்சிக்க போகிறாங்க இன்னத்தை தகவல் கொடுக்க என்னமோ நம்மளை நம்பி தான் அவள்லாம் இருக்கிற மாதிரி சொல்கிறோம் இல்லையா புரிஞ்சுக்க போகிறான் நம்ம என்ன வந்தாச்சு போயிட்டாங்க போல் இருக்குன்னா முடிஞ்சு போச்சு என்ன நமக்கு ஏதோ இது இல்லை அவங்களுக்கு ஏதாவது துக்கம் வந்து என்ன எத்தனை நாள் துக்கப்பட போகிறான் அவன் எல்லாம் பேசுகிறது ரொம்ப சௌரியமாக தான் இருக்குன்னா உண்மையை தான் பேசுகிறோம் பொய்யவா பேசுகிறோம் நமக்கு அவ்வளோ தூரம் பிடிப்பு ஏற்பட்டு போயிடுது ஆக விஷய சுக தோஷ தரிசனம் இதுக்கெல்லாம் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் நமக்கு பழக்கமே கிடையாது ஆனால் இப்போ பழகி போயிடுது பழகி போனதை விட முடியாது அது மாத்திரம் இல்லை இதெல்லாம் இதெல்லாம் ஒரு காலத்தில் வந்து லக்ஸுரியாக தோணித்தோ அதெல்லாம் இப்போ நெசசிட்டி ஆகிடுது இன்னும் என்னெல்லாம் வந்து லக்ஸுரியாக வந்து நெசசிட்டி ஆக போகிறதோ தெரியாது அதனால் என்னென்னா ஓரளவுக்கு மேலே இதெல்லாம் வேண்டாம் அது மாத்திரம் இல்லை இதுலெல்லாம் கவனம் இருந்ததுன்னா எங்கே படிக்கிறது நம்ம மனசில் ஒரு ஏகாகிரத்தை வேணும்னா எப்போ பார்த்தாலும் இந்த லவ் விஷய சுகத்தை பற்றியே நினச்சிட்டு இருந்தால் நமக்கு எப்படி ஏகாகிரதை வரும் ஒரு மன அமைதியோ மன ஒருமுகப்பாடோ மன தூய்மையோ இப்படி வர முடியும் மன தூய்மைங்கிறதே சாஸ்திரப்படி வைராக்கியங்கிற ஒரு குணம் வந்தால் தான் மன தூய்மை அடைஞ்சிருக்குன்னு அர்த்தம் எனக்கு மற்றவங்க அனுபவிக்கிறத பற்றி நம்ம ஒன்றும் சொல்ல போகிறதில்ல எனக்கு நிம்மதியாக நான் ஆனந்தமாக இருக்கணும்னு சொன்னால் அளவுக்கு மீறி நான் இதில் எல்லாம் ஏதோ உடம்பை காப்பாற்றுற அளவுக்கு இருக்கணும் பட்டினத்தார் சொன்னார் இல்லையா உடை கோவணம் உண்டு உறங்க புறந்திண்ணை உண்டு அடை காய் இலை உண்டு அருந்த தண்ணீர் உண்டு நெஞ்சில் மருதீசர் நாமம் உண்டு பின் தூங்கி சும்மா இருக்க சுகமும் உண்டே அவ்வளோ பெரிய பணக்காரன் சாதாரண பணக்காரன் இல்லை மகா வைர வியாபாரி பாரணைத்தும் பொய்யனவே பட்டினத்து பிள்ளையைப் போல் ஆறும் துறக்க எரிதுன்னர் தாய்மானவர் அப்படி பண்ண அதுதான் வைராக்கியம் இந்த சந்யாசங்கிறது வைராக்கியத்தினுடைய வெளிப்பாடு ஆக இந்திரிய விஷயேஷு வைராக்கியம் பெற்ற விருப்பம் இல்லை வெறுப்பும் இல்லை அது பாட்டுக்கு இங்கேயே இருக்கட்டும் பகவான் கீதையில் சொல்கிற மாதிரி இதே இடத்துல அஞ்சாவது தேசத்தில் சொல்கிறார் இல்லையா ஸ்பர்ஷான் கிருத்வா பகிர் பாஹ்யான் பாஹ்யான் ஸ்பர்ஷான் பகி கிருத்வா அது பாட்டுக்கு வெளியில் இருந்துட்டு போட்டு நான் அதை நாடி போகமாட்டேன் அதை நான் சாந்திம் ஆப்னோதி ந காமகாமி இதில் சொல்கிறார் இல்லையா ஆபூரியமானம் அச்சல பிரதிஷ்டம் ரெண்டாவது அத்தியாயத்தில் கடைசியில் பார்த்தோம் ஆபூரியமானம் அச்சலப்பிரதிஷ்டம் சமுதிரமாபவிசந்தி எத்வது தத்வது காமா எம் பிரவிசந்தி சர்வே சா சாந்தி மாப்னோதி காமகாமி ந சாந்தி மாப்னோதி எல்லாரும் இவ் விவனை நோக்கி விஷயங்கள் வர்றதே தவிர இவன் விஷயங்களை நோக்கி போகிறது யார் விஷயங்களை நோக்கி போகிறானோ அந்த காமகாமிக்கு சாந்தி கிடையாதுங்கிறார் இதெல்லாம் பிரமாணமாக வச்சுன்னு இந்த லக்ஷணத்தை இந்த இந்த குணத்தை நம்ம பார்க்கணும் ஆக இந்திரிய விஷயேஷு வைராக்கியம் அது ஒரு குணம் இது ஞானத்துக்கு சாதனம் இது இருந்தால் தான் வந்து படிக்கிற போது நமக்கு வேறு எதுலேயும் மனசு போகாது இந்த கேஷுவல் சீரியஸாக படிக்கிறவனுக்கு இது ரொம்ப வேணும் எனக்கு மோட்சம் வேணும் எப்போவும் மனசாந்தி வேணும் அப்படின்னு மோட்சம்னா செத்து போன பிறகு இல்லை இங்கேயே இப்போவே வீட்டில் என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி எது என்ன நடந்துட்டு இருந்தாலும் சரி நான் அகம் சாந்தோஸ்மி எதையும் அதை போய் இதை இது எதுலேயும் மண்டையை நுழைக்கிறதே இல்லை ஈடுபடுறதே கிடையாது இப்போ நான் இப்போ ஆசிரமத்திலே இருந்தால் எல்லோரும் வந்து சொல்லுவாங்க சுவாமி அப்படி நடக்கிறது இப்படி நடக்கிறதுண்ணா எப்படியும் நடந்துட்டு நான் இருபத்தஞ்சி வருஷம் ஆசிரமம் பார்த்தாச்சு போரும் அப்படி தான் இருக்கும் சௌரியம் போல் இருக்கும் எனக்கு ஸ்தைரியம் அதில் கிடையாது இனிமேல் இதில் தான் ஸ்தைரியம் அப்படி சொல்லிவிடுறது எல்லாம் வந்து இதையே சொல்லிகிட்டு இருந்தால் என்ன தான் என்றைக்கு எனக்கு மோஷம் கிடைக்கிறது நான் எல்லாருக்கும் மோஷத்தை கொடுக்குறேன்னு ஆசிரமம் ஆரம்பித்து நான் பந்தத்தில் மாட்டின்னு விட்டேன்னா இல்லை அது வீணாக போகிறதுண்ணா என் உள்ளுக்குள்ளேயும் எல்லாம் வீணாக தான் போயின்ட்டுருக்கு எல்லாம் வீணாக போகிறது வீணாக போகிறதுன்னு கவலைப்பட்ட என்ன பண்ணுவோம் முடியும் இந்த பிரபஞ்சமே வீணாக போகிறதுக்கு தான் இருக்குது அது வளரும் அது இருக்கும் அப்புறம் தேயும் எல்லாம் ஒன்று வீணாக போகிறதுங்கிறது நம்ம அபிமானமே தவிர மனசில் இருக்கிற எண்ணமே தவிர எதுவும் வீணாக போக யோசிச்சு பாருங்க எதுவும் வீணாக போக வீணாக போகிற மாதிரி ஒரு பிரமை அது சில கோணங்களில் சரியாக இருக்கும் என்ன எல்லாமே ரிலேட்டிவ் பொதுவாக வேல்யூ சொல்லுவோம் ஆனால் அது வேல்யூவே பிடிச்சுட்டு இருந்தாலும் கஷ்டமாகிடும் சில சமயம் அதுவும் சம்சாரம் ஆயிடும் ஆஹா இந்திரியார்த்தேஷு வைராக்கியம் போரும் அடுத்தது என்னதுன்னா அனகங்கார ஏவச்ச அனகங்காரா அவர் பொதுவாக அகங்கார அபாவகான்னு போட்டுவிட்டார் ஏற்கனவே மானித்துவம் சொல்லியாச்சு என்ன மாணித்வம்னா தற்பெருமை இல்லாமல் இருக்கிறதுன்னு அர்த்தம் அகங்காரகாங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா இது எப்படி வேணாலும் சொல்லலாம் பொதுவாக தேகாத்ம புத்தி உடம்பை ரொம்ப முக்கியம்னு நினைக்காத உடம்பு வந்து ஒரு சாதனமே தவிர உடம்பை வந்து தன்னுணர்வை வச்சிக்கப்படாது தன்னுணர்வுன்னா என்ன அர்த்தம்னா இந்த இண்டிவிஜுவாலிட்டிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடாது முக்கியமாக இந்த இடத்துல தேகாத்ம புத்தி இருக்கக்கூடாது உடம்பு நான் சொல்லி இந்த உடம்பையே இப்போ பார்த்தாலும் இது பண்ணிட்டுருக்கோம் வச்சு உடம்பு ஒரு நாளைக்கு போத்தான் போகிறது போகிற உடம்பை நீ தான் கட்டி காப்பாற்றினாலும் இந்த உடம்பு எதுக்கு உபயோகமாகணுமோ அதுக்கு உபயோகம் ஆகிடுதுன்னு சொன்னால் அதுக்கப்புறம் இதை காப்பாற்றுறதுல ஒன்றும் பிரயோஜனம் இல்லை இந்த உடம்பு நமக்கு வந்து மோட்சத்துக்காக கொடுக்கப்பட்டிருக்கு நம்ம சாஸ்திரப்படி படிக்கிற போது எனக்கு இது மோட்சத்துக்காக கொடுக்கப்பட்டிருக்கு பணம் சம்பாதிக்கிறதுக்காக இது கொடுக்கப்படலை எனக்கு லௌகிக சுகம் அனுபவிக்கிறதுக்காக இந்த உடம்பு எனக்கு கொடுக்கப்படலை நம்ம சாஸ்திரப்படி புண்ணியம் பண்ணுறதுக்காக கூட இந்த சரீரம் எனக்கு கொடுக்கப்படலை இனிமேல் சரீரம் எடுக்காமல் இருக்கிறதுக்கு தான் எனக்கு இந்த சரீரம் கொடுக்கப்பட்டிருக்கு சரீர அபிமானம் போகிறதுக்காக தான் இந்த சரீரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கே தவிர சரீரத்தை வச்சுக்கிறதுக்காக இந்த எனக்கு இந்த சரீரம் கொடுக்கப்படலை இந்த சரீரத்தோட பிரயோஜனம் கிடைச்சாச்சுன்னு வச்சுங்கோ அப்புறம் என்னது என்ன அந்த சரீரம் வந்து பிராரப்தாய சமர்ப்பித்தம் சுவபபு தன்னோட உடம்பை பிராரப்தத்துக்கு கொடுத்துட வேண்டியது அவ்வளோதான் இந்த அவதூத சந்நியாச ஆசிரமத்தோட சில நியமங்கள்லாம் படித்தேன் முதல்ல இப்போ நான் அவதூத ஆசிரமத்தில் இருக்கேன் ஆனால் அந்த அவதூத ஆசிரமத்தோட நியமங்களில் என்னென்னா குளித்தால் தொடச்சிக்க விடாது குளிச்சா தொடச்சிக்கக்கூடாது புண்ணுக்கு மருந்து போடப்படாது வியா மருந்து சாப்பிடப்படாது ஆனால் அதெல்லாம் நான் ஃபாலோ பண்ணல அது வேறு விஷயம் மருந்து சாப்பிடப்படாது இந்த சரீரத்தை யாராவது அடித்தாலோ இது பண்ணாலோ திருப்பி ஒன்றும் பண்ணப்படாது ஹிம்சம் பண்ணாலும் ஒன்றும் பண்ணப்படாது சரீரத்தை அப்படியே இது விட்டுணும் அவதூதகான்னு சொன்னால் வந்து ட்ரெஸ் இல்லாமல் இருக்கிறதுன்னு அர்த்தம் இல்லை அவதூத்தான்னால் ஷரீர அபிமான ரஹிதா அபிமானம் இருக்கக்கூடாது ஆஹா அனகங்காரான்னு சொன்னால் பொதுவாக அகங்கார அபாவகான்னு போட்டுவிட்டாங்க ஆஹா இந்த உடம்பை நான் என்று கருதக்கூடாது இந்த உடம்பு என்னுடையதாக நினைக்கலாம் விவகாரத்துக்காக அது மாத்திரம் இல்லை என்னுடையதுங்கிறது உண்மை கிடையாது இந்த உடல் நான் அல்ல இந்த உடல் என்னுடையதும் அல்ல முதல் பாடம் என்னது இந்த உடல் உன்னுடையது உடல் நீ அல்ல அப்படிங்கிறது இந்த உடை உன்னுடையது உடை எப்படி நீ அல்லவோ அது மாதிரி இந்த உடல் உடல் உன் உடல் நீ அல்ல உடலுக்குள் இருக்கிறவன் நீ தேகா அல்ல தேகின்னு சொல்கிறோம் அப்புறம் அடுத்த பாடம் என்னென்னா தேகமும் இல்லை தேகியும் அல்ல தேகவான்னு சொல்கிறதும் தப்பு ஆத்மாவுக்கு ஏது தேகித்வம் தேகத்வம் சுத்த சைதன்யத்துக்கு தேஹித்வமும் கிடையாது தேகத்துவமும் கிடையாது தேகித்வமும் கற்பிதம் தேகமும் கல்பிதம் அப்படி தான் படிக்க போகிறோம் அதுக்காக வேண்டி என்ன சொல்கிறாருன்னா உடம்பு மேலே ரொம்ப அதுக்காக வேண்டி உடம்பை காப்பாற்றணுங்கிறது வாஸ்தவம் தான் ஏன்னா சரீரஸி மாற்றம் கர்ம அப்படிங்கிறார் சாரீரம் கேவலம் கர்ம அப்படி படித்தோம் நாலாவது அத்தியாயத்தில் கதசங்க முத்திய ஜாநவேத அதுக்கு முன்னாடி த நிராசீர்ச்சி ஆமா தியாகரி நாலாவது அத்தியாயத்தில் படித்தோம் சாரீரம் கேவலம் கர்ம கோல்பிஷம் கில்பிஷம் பாத்தணம் ஆகா அளவுக்கு மீறி உடம்புல பற்று வைக்காதே ஏன் வைக்கக்கூடாதுன்னா அடுத்த வரியில் சொல்கிறார் ஜென்ம மிருத்து ஜரா வியாதி துக்க தோஷ அனுதர்சனம் ஒன்று ஒன்றும் காரணமாக இருக்குது உடம்பில் பற்று வைக்காதே உடம்பு அளவுக்கு மீறி ரொம்ப இதுக்கு சுகம் கொடுக்காதே ரொம்ப ஓவராக அலங்காரம் பண்ணாதே அளவுக்கு மீறி பவுடர் போடாதே சென்ட்டு போடாதே ஒரு டீசெண்டாக இரு எல்லாம் நம்ம எடுத்துக்கலாம் அதுக்கு காரணம் என்னன்னா இந்த உடம்போட இதை தரி நினச்சி பார்க்கணுங்கிற அனுதரிசனம் தோஷ அனுதர்சனம் தோஷத்தை அடிக்கடி நினச்சி பார்க்கணும் இந்த உடம்பு மேலே இவ்வளோ பற்று வைக்கிறேன் இந்த உடம்புக்கு வேண்டி எத்தனை சேர்த்து வச்சுருக்கோம் எனக்கு அமெரிக்காவில் போனால் அமெரிக்காவில் தங்கிறதுக்கு ஒரு வீடு வச்சுருக்கேங்கிறான் ஏன்னா போயின்ட்டே இருக்க வேண்டியிருக்கு எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கார் ஒரு மாதத்தில் வந்து ஆல் ஓவர் தி வேர்ல்டு சுற்றுறார் அவர் இங்கே இருக்குன்னா இன்றைக்கி ஐரோப்பாவில் இருக்கேன் பேர் நாளைக்கு அர்ஜென்டினாவில் இருக்கேன் பேர் அப்புறம் கேட்டால் சிட்னியில் இருக்கேன் என்பர் அப்புறம் வந்து கேட்டால் வந்து வெலிங்டனில் இருக்கேன் பேர் எங்கே இருக்கு அது எங்கே இருக்குது அலாஸ்கா கிட்டே எங்கேயோ இருக்கேன் பேர் அவரோட வாழ்க்கையே பிளெயினில் தான் நடக்கிறது ப்ளேன்லேயே சுற்றின்ட்டுருக்காருப்பா அவருக்கு என்னத்துக்காக சுற்றுறாருன்னு அவருக்கே தெரியல கேட் இல்லை வீடு சொல்கிறேன் நம்ம இந்த உடம்பில் இருக்கிற அபிமானம் இருக்கட்டும் இந்த உடம்பை வச்சுட்டு எங்கெல்லாமோ சேர்த்து வச்சுருக்கோம் எல்லா ஊர்லேயும் அவருக்கு இடம் இருக்குது எங்கே போனாலும் தங்கிறதுக்கு இடம் வச்சுன்ட்டு இருக்கார் அவரே சொல்கிறார் அப்புறம் ஏதோ பேச்சு இந்த ஃப்ளைட்டில் போவோமே இன்றைக்கி நாள் நம்ம போவோம் அதில் அவர் தினம் இருக்கார் நம்ம ஒரு நாள் போகிறத வந்து அவருக்கு போவோம் ஃப்ளைட்டுக்குள்ளே நடந்துகிட்டே இருக்கார் அங்கே ஓரமாக நின்று நின்று ஏதோ அங்கே வச்சிருப்பானே எதையோ சாப்பிட்டுட்டு அங்கே இருக்கிறார் அவர் சுவாமிஜி நமஸ்காரம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஏதோ பேசுகிறார் அப்போ தான் நமக்கு எல்லா விஷயமும் தெரியுது ஓ இப்படி ஆட்கள்லாம் இருக்குது போல் இருக்கு உலகத்தில் அவ்வளோ இடம் வச்சுருக்கார் இத்தனையும் அவருக்கு உடனே அவர் கவலை இது நெக்ஸ்ட்டு சக்ஸஸர் யார் இப்போ நம்மள்டே தான் கேட்டுருக்காங்க ஆமாம் சக்சஸ் யார் அப்போ நீ சீக்கிரம் போகணுன்னு அர்த்தம் சும்மா ஜோக் பண்ணேன் ஏன்னா இவ்வளோ இப்போ சொத்துலாம் வச்சுருக்கல இதெல்லாம் யார் பார்த்துக்க போகிறேன் என்ன கவலை பண்ணேன் சுவாமிஜிக்கு அந்த எண்ணம் இருக்கோ இல்லையோ இவங்களுக்கு அந்த எண்ணம் பலமாக இருக்குது இதை பற்றிலாம் நீங்கள் திங்க் பண்ணுறீங்களோ அப்படின்னு நான் என்ன பரமசாஸ்வதமாக நான் திங்க் பண்ணாமையாக இருப்பேன் நீங்கள் உங்கள் வீட்டுக்கு திங்க் பண்ணுறீங்களோ அப்படின்னா அது எங்களதெல்லாம் சாதாரணம் அஞ்சு பங்களாக தான் இருக்குது சொல்கிறோம் இல்லையா எல்லாம் எதுக்கு சொல்கிறோம்னா அனகங்காரா அனகங்கார வரணும்னு சொன்னால் என்னென்னா இதில் இருக்கிற தோஷத்தை நினச்சி பார்க்கணும் தோஷ தரிசனம் ஜென்ம பிறக்கிற போது ஓன்னு கத்தின்ண்டே பிறக்கிறோம் அழுதுண்டே தான் பிறக்கிறோம் அந்த வயத்துக்குள்ளே இருக்கிறது என்ன என்ன அங்கே என்ன ஏர் கூலராக இருக்குது ஏர் கூலரோ ஏர் கண்டிஷனாகவாக இருக்குது அங்கே உள்ளுக்குள்ளே அந்த பாட்டெல்லாம் அப்படி தானே பாடுறோம் நம்ம மறுபடியும் என்னை கருவடையும் குழியில் தள்ளி என்னை வருத்தப்படுத்த வேண்டாம் அப்படின்னு பாட்டெல்லாம் பாடுறோம் ஆ சரீரத்துக்குள்ளே வயத்துக்குள்ளே இருக்கிறது வயத்துக்குள்ளே வளர்றது அங்கே ஒன்று இப்படி இப்படிலாம் திரும்ப முடியாது ஆ திரும்ப முடியுமா திரும்பினா அம்மாவுக்கு வலிக்கும் கஷ்டமாக இருக்கும் நமக்கு இந்த சர்ஜரியெலாம் பண்ணி இப்படி போட்டுருவோம் நீங்கள் இப்படி இப்படிலாம் திரும்ப முடியாது மூணு நாளைக்கு இப்படி தான் இருக்கணும் அப்படியே இருக்கணும் இப்படி திரும்ப முடியாது இப்படி திரும்ப முடியாது பண்ணி பார்த்தது தான் தெரியும் அப்போ பிறக்கிற போது இருக்கிற துக்கம் பிறக்க ஜென்ம துக்க தோஷ அனுதர்சனம் இது யோசிக்கணும் கிடையாது இதையே யோசிச்சுருக்கணும்னு அர்த்தம் இல்லை அப்பப்போ ஞாபகம் வச்சுக்கணும் இந்த சரீர அபிமானம் போகிறதுக்காக வேண்டி இது பிறக்கிற போது எவ்வளோ கஷ்டப்பட்டு பிறந்ததுப்பா இது சரி சின்ன வயசில் ரொம்ப விவேகமாகவாக இருந்தோம் என்னத்தியாக எடுத்தால் வீட்டில் பெரிய நல்ல சாமானாக இருக்கும் பெரிய கடியாரமாக இருக்கும் பிடிச்சி தள்ளிடுப்போம் உடைச்சிருப்போம் அது அவங்களுக்கு அது பெருசு நம்மளை விட அது நமக்கு சாத்து தானே அவங்களுக்கு வந்து அது வீட்டில் அது ரொம்ப பெரிய வஸ்து பெரிய கடிகாரம் அது தாத்தாவோட தாத்தா கடிகாரம் நமக்கு என்ன தெரியும் பிடிச்சி பெண்ல திரண்டு ரெண்டு இழு இழுத்து தட்டிடுப்போம் தட்டினா உடனே அங்கேருந்து ஓங்கி வந்து அரை இப்படியா உடப்பா இது தாத்தாவோட தாத்தாவோடது அப்படின்னா எனக்கு என்ன தெரியும் நான் பண்ணல அதெல்லாம் நீங்கள் வேணும் இவர் ஏதோ பண்ணியிருப்பார் ஒரு சொல்கிறேன் போட்டு இதை போட்டு உடச்சி விடுறோம் அப்புறம் உடனே வந்து நமக்கு அடி விழருது அப்போ வந்து விவரம் இல்லை அப்போ என்னதுன்னா வளர்ற போது அனுபவிக்கிற துக்கம் ஆ இவர் அதை விட்டுவிட்டார் என்ன சொன்னார் அந்த எல்லாம் பெருசாக சொல்லலை அதாவது சின்ன வயசில் விவரம் இல்லாமல் நாம் பண்ணுற தவறுகள் அதுக்கு அடி வாங்கிறது அழுகிறது அந்த தோஷங்கள் அதை நினச்சி பார்க்குறது அப்புறம் வந்து என்னென்ன மிருத்யுதோஷம் துக்க தோஷம் போது இந்த உடம்புலேருந்து உயிர் பிச்சுன்னு மேலே போகிறபோது அவ்வளோ துக்கமாக இருக்கணும் மரண வேதனையும் இந்த உடம்புலேருந்து உயிர் பிரிகிற போது அதுக்கு வந்து ரொம்ப துக்கமாக இருக்கும் வலி தாங்க முடியாது அந்த துக்கம் அந்த பாட்டெல்லாம் பாடுறோமே மனம் என்னடுமோ தெரியாது அந்த நேரத்துலேருந்து உயிர் போகிற போது தெரியும் போது நாராயணா ஹரி நாராயணா அப்படின்னு போய் பாடி வைக்கிறோமே ஆக மரண சமயத்தில் ஏற்படுற துக்கத்தை கொஞ்சம் உட்கார்ந்து மெடிடேட் பண்ணிப்பார் நீ பிறக்கிற ஒரு ஒரு குழந்தையும் பிறக்கிற போது எவ்வளோ கஷ்டப்பட்டுன்றோ பிறக்கிறது அதுக்காக குழந்தைய வேண்டாம்னு சொல்லலை ஆக இந்த நம்ம போற இந்த சரீரத்து மேலே நமக்கு இருக்கிற அபிமானம் போகிறதுக்காக சொல்கிறது ஆஹா சரீரத்தில் இது போது எவ்வளோ கஷ்டப்பட்டது விவரம் இல்லாமல் சின்ன வயசில் எப்படிலாம் கஷ்டப்பட்டது ஏன்னால் நம்மளும் கஷ்டப்படுத்தியிருப்போம் நமக்கும் தெரியாதே நம்ம இன்னொருத்தரை துன்பப்படுத்துகிறோன்னு விவரம் நமக்கு இருக்காது ஆஹா அப்படி அந்த துக்கம் அப்புறம் இறக்குற போது இருக்கிறது சரி இறந்து போயிட்டால் கூட பரவாயில்லை வயசான காலத்தில் வந்து இங்கேருந்து அங்கே நடக்கிறதுக்குள்ள அந்த முதுமையில் வந்து அனுபவிக்கிற துக்கம் உடம்பு இந்த அதை நினச்சிப்பார் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறார் மிருத் அதாவது ஜரா துக்க தோஷ அனுதர்சனம் வியாதி துக்க தோஷ அனுதர்சனம் வியாதின்னா இருக்கிற போது நடுவு நடுவில் வியாதி வர்றது இன்னலாமோ நோய்கள்லாம் வருகிறது தலைவலி முதுகு வலி அப்புறம் வந்து கேன்சர் வருது ஏகப்பட்ட வியாதிகள் வருது இல்லை ரொம்ப வர்ணிக்கலை ஆக தோஷானு தரிசனம் மிருத்து துக்க தரிசனம் ஜராதுக்க தோஷானுதர்சனம் வியாதி துக்க தரிசனம் உடம்பு ரீதியாக சொல்லியிருக்கார் இனி மனசு ரீதியாக நம்ம நிறைய கற்பனை எல்லாம் பண்ணி வச்சுருப்போம் அப்புறம் வந்து அவன் என்னை பார்த்தும் பார்க்காம போகிறான் பார்த்தியா இவனெல்லாம் உருவாக்கினாலும் நானாக்கும் தலையெழுத்து அப்படின்னு சொல்லி அவனை சபிப்பான் அதெல்லாம் நம்மளாக அதுக்கு நடுவில் ஏற்படுத்திக்கிறது ஏகப்பட்டது வாழ்க்கையில் நம்ம கற்பனைகளால் உருவாக்கிக்கிறது ஆக இதெல்லாத்தையும் நினச்சி பார்க்கணும் ஆகையினால் இந்த உடம்பில் பற்ற விடணுங்கிறது தாத்யம் எனவே இந்த உடம்பை ரொம்ப இதுக்கு இவ்வளவு அவஸ்தை இருக்குது இதை போய் நீ வந்து ரொம்ப அபிமானிக்காதே அப்படிங்கிறது அர்த்தம் ஆக ஜென்மனி கர்ப்பவாசக நிசரணம் தோஷகா தஸ் அனுதர்சனம் ஆலோசனம் அது வயசான காலத்தில் என்ன ஆகிடும்னா பிரஜா சக்தி தேஜோ நிரோத தோஷ அனுதர்சனம் அதை என்ன ஆகும்னா மனசு ம மெமரி போயிடும் உடம்பில் சக்தி குறைஞ்சிடும் அப்புறம் வந்து உடம்புல ஒளியும் குறையும் தேஜஸ்ஸும் போகும் அதெல்லாம் பார்த்து மனசுக்கு துக்கம் வரும் அதனால் இப்போவே அது பற்ற விடுங்குற அது அப்படி தானே இருக்கும் அது மாத்திரம் இல்லை ததா துக்கேஷு ஆத்யாத்மிக ஆதிபூத ஆதிதெய்வ நிமித்தேஷு இன்னொன்றுனு சொல்கிறார் அதாவது இது மாற்றம் இல்லை துக்கம்னு தனியாக பிரிக்கிறார் ஜென்ம மிருத்யு ஜெரா வியாதி அதை சேர்த்துக்கிறது அதில் இருக்க ஜென்மதுக்க தோஷானுதர்சனம் ஜரா சொல்கிறது பொதுவாக அடுத்தது துக்கம்னே எடுத்துக்கிறார் துக்கேஷு ஆத்தியாத்மிக நம்ம சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் அப்புறம் மற்றவங்கள்லாம் நமக்கு கொடுக்குற டிஸ்டபன்ஸு அதனால நம்ம மனசு பாதிக்கிறது அப்புறம் இயற்கையினால் வர்றது தேவர்களால் வர்றதுன்னெலாம் சொல்கிறோம் இல்லையா ஆத்தியாத்மிக ஆதி பூத் பௌத்திக ஆதி தெய்வீக துக்கம் அப்புறம் வந்து இந்த வாழ்க்கையே துன்பமயந்தான் லோகம் ஷோக ஹதம் செ சமஸ்தம் கிருஷ்ணர் வந்து அஞ்சாவது அத்தியாயத்தில் சொன்னார் இல்லையா ஏஹி சம்ஸ்பரிஷஜா போகாஹா துக்க யோனைய எல்லாமே துக்கத்துக்கு காரணம்தான் நம்ம அனுபவிக்கிற சுகமெல்லாம் துக்கத்தையே சுகம்னு நினச்சிக்கிறோம் ஆக துக்கம் ஜென்ம துக்கம் மிருத்யு துக்கம் ஜரா அப்படி அர்த்தம் பண்ணுங்கிறார் அதுவா துக்காநியேவ தோஷா துக்க தோஷா துக்கங்கிற தோஷம் அது மாதிரி பார்க்கணும் துக்கம் ஜென்ம துக்கம் மிருத்யு துக்கம் ஜரா துக்கம் வியாதயா துக்க நிமித்தத்வாத் ஜென்மாதயா துக்கம் ந புனஸ்வரூப்பேணைவது துக்கம் இது ஆக இதனால் என்ன சொல்கிறார் இந்த உடம்பில் பற்று போகணும் அதனால் நமக்கு வாழ்க்கையில் வைராக்கியம் ஏற்படும் தான் ஆத்ம ஞானத்தில் நிஷ்டை ஏற்படும் ஆகவே இதுவும் ஞானம் என்ற சொல்லால் கூறப்படுகிறது